Maniammai Institute of Science and Technology, Thanjavur. BTech EEE with specialization in electric vehicle and energy engineering. உக்ரைன் இந்தியாவிடம் தான் செய்த ஒரு செயலுக்கு மன்னிப்பு கேட்டுள்ளது. உக்ரைனின் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள காளிதேவி குறித்த சர்ச்சைக்குரிய ட்விட்டர் பதிவிற்காக அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் மன்னிப்பு கோரியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், உக்ரைன் பாதுகாப்பு அமைச்சகம் இந்து கடவுள் காளியை தவறான முறையில் சித்தரித்து ட்வீட் வெளியிட்டிருந்தது. நாங்கள் அதற்காக வருந்துகிறோம் என்றும், உக்ரைன் மற்றும் அதன் மக்கள் இந்தியாவின் தனித்துவமான கலாச்சாரத்தை மதிப்பதாகவும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். சர்ச்சைக்குரிய இந்த ட்வீட் ஏற்கனவே நீக்கப்பட்டு விட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இருதரப்பு உறவு மற்றும் நட்புறவை மேலும் அதிகப்படுத்துவதற்கு உக்ரைன் தீர்மானித்துள்ளதாகவும் அந்த ட்வீட்டில் அவர் தெரிவித்துள்ளார். முன்னதாக உக்ரைன் பாதுகாப்புத்துறையால் நீக்கப்பட்டுள்ள சர்ச்சைக்குரிய ட்வீட்டில் இந்து கடவுளான காளி தவறான முறையில் சித்தரிக்கப்பட்டிருந்தது. கலை வேலைப்பாடு என்று தலைப்பிடப்பட்டிருந்த அந்த ட்விட்டர் பதிவில் இணைக்கப்பட்டிருந்த படங்கள் ஒன்றில் குண்டுவெடித்து வரும் புகையின் மேலே காளியின் புகைப்படம் வைக்கப்பட்டிருந்தது. இந்த படம் இந்தியர்களிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. சமூக வலைதளங்களில் எதிர்ப்பினை பதிவு செய்த இந்தியர்கள் உக்ரைன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். மேலும் இந்தியாவில் பரவலான மக்களால் வணங்கப்படும் காளி கடவுளை அவமதிக்கும் செயல் இது என கண்டனமும் தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் தான் உக்ரைன் இந்தியாவிடம் மன்னிப்பு கோரியுள்ளது. பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். பிடெக் EEE வித் ஸ்பெஷலைசேஷன் இன் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அண்ட் எனர்ஜி இன்ஜினியரிங்.